Good morning, students. Let us continue with this topic, breeding and biotechnology. So last class we had seen about plant breeding. So today we are going to look into animal breeding. Animal breeding is nothing but the animal breeding involves mating parents of different varieties, each having some desired trait which are passed on to the offspring. Okay, and the animal mate பண்ணும்போது அதுல இருந்து some desired trait, ஏதாவது முக்கியமான characteristics, விருப்பமான character இருந்துச்சுனா அது next offspring க்கு, அதாவது next generation க்கு அது pass ஆகும். Means next generation ல அது resemble ஆகும், இருக்கும் அதுல. Okay, அந்த next generation animal ல இது இருக்கும். Okay, so that is called animal breeding. What are the objectives of animal breeding? The aim is to improving the genotypes of domesticated animals to increase their yield. First one is to increase the yield. Okay, and improve the desirable qualities to produce milk, egg and meat. So என்ன நம்மளுக்கு quantities qualities வேணுமோ அதை வந்துட்டு நல்லா இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்கும். ஓகே, பெட்டர் குவாலிட்டியாக இருக்கும். திக் மில்க் ஆர் ரிச் கண்டென்ட் ஆஃப் மில்க், மீட்டில் ஹையர் ப்ரோட்டீனு, இந்த மாதிரி இன்க்ரீஸ்டாக இருக்கும் குவாலிட்டி. ஓகே, ஸோ வாட் ஆர் தி பேசிக் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆனிமல் ப்ரீடிங்? டு இம்ப்ரூவ் தி ஜீனோடைப் ஆஃப் டொமஸ்டிகேட்டட் ஆனிமல்ஸ் ஒன்று, அண்ட் டு இன்க்ரீஸ் தி ஈல்டு ரெண்டு, மூணாவது வந்துட்டு டு இம்ப்ரூவ் தி டிசைரபிள் குவாலிட்டிஸ் டு ப்ரொடியூஸ் மில்க், எக் அண்ட் மீட். ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரீடிங். தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஆனிமல் ப்ரீடிங், ஒன் இஸ் இன் ப்ரீடிங், அனதர் ஒன் இஸ் அவுட் ப்ரீடிங். ஓகே, லெட் அஸ் லுக் இன் டு இன் ப்ரீடிங் நவ். இன் ப்ரீடிங் மீன்ஸ் மேட்டிங் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஆனிமல்ஸ் வித்இன் தி சேம் ப்ரீட் ஃபார் அபவுட் 4 to 6 ஜென்ரேஷன்ஸ். ஒரு ஜென்ரேஷனுக்குள்ள ஒரு ஒரு தலைமுறை, மொத்தம் 4 இல்லை 6 தலைமுறைக்கு ஜென்ரேஷனுக்கு மேட் பண்ணிகிட்டே இருக்கும் அது. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் இன்ப்ரீடிங். ஓகே, இதில் என்ன தெரியும்னா சுப்பீரியர் மேல்ஸ் அண்ட் சுப்பீரியர் ஃபீமேல்ஸ் ஆஃப் தி சேம் ப்ரீட் வில் பி மேட்டட் இன் பேர்ஸ். ஓகே, சுப்பீரியர் மேல்ஸ் அண்ட் சுப்பீரியர் ஃபீமேல்ஸ் ஆஃப் தி சேம் ப்ரீட் வில் பி மேட்டட் இன் பேர்ஸ். ஓகே, ஸோ திஸ் இன்ப்ரீடிங் ஹெல்ப்ஸ் இன் அக்யூமுலேஷன் ஆஃப் superior genes and elimination of undesirable genes. So இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா superior genes மட்டும் ஒரு ஒரு ஜென்ரேஷன்லும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், அந்த ட்ரெய்ட்ஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்கும். வேறஸ் அன்டிசேரபிள் ஜீன்ஸை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம், ஒரு ஒரு ஜென்ரேஷன்லையும் அது எலிமினேட் ஆகிடும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் இஸ் ஹிசர்டேல், அ நியூ ப்ரீட் ஆஃப் ஷீப் டெவலப்ட் இன் பஞ்சாப் பை கிராசிங் பிகனரி ஈவ்ஸ் and Australian Merino rams. Okay, I'll show you this. So two type of animal is what crossed. Okay, so idu rendu cross pannone or new breed of sheep kedaikudhu, adu peru Hisardale. Okay, you can see here this is the one breed or a type of breed and this is another one. So when these two are combined crossed, you can get this type of animal. Okay, so here the superior genes will be there in Hisardale. The gene will be a superior one. Second thing, undesirable genes will be eliminate irukum. Okay, in the type of crossing la. Okay, next is inbreeding depression. இதில் ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இந்த இன்ப்ரீடிங்கில். அது என்னென்னா இஃப் திஸ் இஸ் கண்டினியூட், இதே மாதிரி ஒரு 8 ஜென்ரேஷன் வரைக்கும் தான் நான், இட்ஸ் அபவுட் 6 ஜென்ரேஷன் தான் இது இருக்கணும் இல்லையா. மோர் தென் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் இன்ப்ரீடிங் மெத்தடு இந்த மாதிரி சேம் ப்ரீடில் வந்துட்டு க்ராஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா மோர் தென் 6 அந்த மாதிரி போச்சுனாலே என்ன ஆகிடும்னா ஃபர்டிலிட்டி ரெடியூஸ் ஆகிடும். ஓகே, ரெடியூசஸ் தி ஃபர்டிலிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி ஆல்சோ. Fertility reduce na, obviously productivity reduce aayidum. Okay, next, exposes harmful recessive genes
that are eliminated by selection. Okay, நம்ம first என்ன eliminate பண்ணிருந்தோமோ என்ன என்ன purpose-க்காக நம்ம இது பண்ணோமோ அது திருப்பியும் நம்மளுக்கு repeat ஆக ஆரம்பிச்சிடும். So exposes harmful recessive genes that are eliminated by selection. Okay, this is the major disadvantage in inbreeding depression. Okay, what is that? Reduces fertility and productivity, then exposes harmful recessive genes that are eliminated by selection. Okay, next is outbreeding. What is outbreeding? Outbreeding is nothing but it's a hybrid one. Okay, cross between two different breeds. Inbreeding is the same breed. இது வந்துட்டு two different breedல இருந்து we are getting the new one. Okay, the cross between the different breeds or unrelated animals is called outbreeding. Okay, you can see here crossbreeding, a male donkey and the female horse, when it is crossed we will get the mule. This is the horse, this is the donkey. Okay, these two crossed to get a mule. Okay, here this mule is superior to horse. Okay, because idoda the horse oda quality um the donkey oda quality um idu kedachirukum mule la. So this is very superior and strength wise pathina nalla stronger irukum and it is very intelligence ability to work. Horse um donkey ena purpose ku namba use pandromo adu and the ability vandu romba jaasthiya irukum. Ability to work, resistance to diseases, here rendu point a irukku, convert it as one, resistance to diseases and but they are sterile. Okay, sterile. So mule is superior to horse in strength, intelligence, ability to work, resistant to diseases and but they are sterile. Okay, next is heterosis. Okay, what is heterosis? The superiority of the hybrid obtained by crossbreeding is called heterosis or hybrid vigor. Okay, the hybrid la very superior type of this crossbreeding idu da vandu heterosis solrom. Okay, this is a very powerful one, adhaadu romba superior ah irukku, superior romba superior ah irukanaala idu ella strength ella traits of the higher quality irukum. Okay, effects of hybrid vigor in animal breeding. So what will the effect caused by this heterosis appdin pathina, there is increased production of milk by cattle, right? So why we are conducting this animal breeding? We need a high production of what qualities? Okay, qualities as well as quantity romba nare jaasthiya venum, because to we have to demand for population ku demand adhigama irukanal food demand adhigama irukanal dhaan we are doing this. Okay, so our aim is to what? To improve, right? So we got this by increased production of milk by cattle. Okay, cattle, increased production of egg by poultry, high quality of meat is produced. Okay, and increased growth rate in domesticated animals. Okay, so these are the points for effects of hybrid vigor in animal breeding. Okay, next is genetic engineering or recombinant DNA technology. You know, right, genetic engineering nal enna DNA sambandhapattadhu. Okay, genes are vandu what we will alter it. Okay, the manipulation or transfer of genes from one organism to the other organism to create a new DNA is called recombinant DNA. It is otherwise called as rDNA. Okay, genetically we will call this as recombinant DNA technology. Okay, what is that? Manipulation and transfer. Okay, one organism la irundhu innor organism ku ulla genes manipulate pandrathu or transfer pandrathu idhu dhaan vandu genetic engineering or recombinant DNA technology nu solradhu. Recombinant ku dhaan r ngiradhu use pandrom, so rDNA nu solradhu. Okay, there are some techniques in genetic engineering. The basic requirements are, first, presence of plasmid in bacteria that can undergo replication independently along with chromosomal DNA. There is a content called plasmid in bacteria, okay, that will replicate independently. Okay,
தனியாவே ரிப்ளிகேட் பண்ண ஆரம்பிக்கும் தன்னைத்தானே. குரோமோசோமல் டிஎன்ஏவும் அதுல இருக்கும், அதையே அதோட சேர்ந்தே அது ரெப்ளிகேட் பண்ணும். ஓகே, ஸோ வாட் இஸ் தட், பிரசன்ஸ் ஆஃப் பிளாஸ்மிட் இன் பாக்டீரியா தட் கேன் அண்டர்கோ ரெப்ளிகேஷன் இண்டிபெண்டன்ட்லி அலாங் வித் தி குரோமோசோமல் டிஎன்ஏ. நெக்ஸ்ட் இஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் கட்ஸ் ஆர் பிரேக் டிஎன்ஏ அட் ஸ்பெசிஃபிக் சைஸ் அண்ட் ஆல்சோ கால்ட் அஸ் மாலிகுலர் சிசர்ஸ். ஓகே, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, டிஎன்ஏ உள்ள சில போர்ஷன்ஸை சில பார்ட்ஸை மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கும். பிகாஸ் இட் வில் ரெஸ்ட்ரிக்ட் தோஸ் என்சைம்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் மாலிகுலர் சீசர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் டிஎன்ஏ லிகேசஸ் ஆர் தி என்சைம்ஸ் விச் ஹெல்ப் இன் லிகேட்டிங் தி ப்ரோக்கன் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ். ஸோ லிகேட்டிங் இஸ் நத்திங் பட் ஜாயினிங். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் டிஎன்ஏங்கிறது கட் பண்ணுறது, வேறஸ் நம்மளுக்கு வேற என்ன வேற ஏதாவது என்சைம்ஸ் நம்ம அதோட ஆட் பண்ணோம்னா, ஒரு டிஎன்ஏட கம்பைன் பண்ணோம்னா இல்லை ஜாயின் பண்ணோம்னா, வி வில் யூஸ் திஸ். ஸோ டிஎன்ஏ லிகேசஸ் ஆர் தி என்சைம்ஸ் விச் ஹெல்ப் இன் லிகேட்டிங் ஆர் ஜாயினிங் தி ப்ரோக்கன் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஜீன் குளோனிங். நோ யூ நோ ரைட், குளோனிங்னா என்னன்ட்டு, இட்ஸ் அ கார்பன் காப்பி. அச்சசலாக அவங்களும் ஒருத்தர் மாதிரியே இன்னொன்று இருக்கிறது தான், ஒரு ஆர்கனிசம் மாதிரியே இன்னொன்று இருக்கிறது தான் குளோனிங் சொல்கிறது. ஓகே, கார்பன் காப்பி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் இஸ் ஆஃபன் கால்ட் அ குளோன். ஓகே, டு மேக் அ ஜெனட்டிக்கலி எக்ஸாக்ட் காப்பி ஆஃப் அன் ஆர்கனிசம், இதுதான் ஜெனட்டிக் குளோனிங் ஆர் ஜீன் குளோனிங். ஓகே, அ ஜீன் ஒரு பீஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் இஸ் இன்சர்டட் இன் டு அ பாக்டீரியல் செல் வேர் டிஎன்ஏ வில் பி மல்டிப்ளைட் ஆர் காப்பிட் ஆஸ் தி செல் டிவைட்ஸ். ஓகே, ஒரு ஜீன் வந்துட்டு ஒரு பீஸ் ஆஃப் டிஎன்ஏவை இன்னொரு பாக்டீரியல் செல்குள்ள பிளேஸ் பண்ணிட்டோம்னா, வென் இட் ரீப்ரொடியூஸ் மல்டிப்ளை பண்ணும், அது ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது அதோடைய காப்பீஸில், அதன் ஐ மீன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில், அதோட ஜென்ரேஷனில் செல் டிவைட் ஆகும்போது தீஸ் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் வில் ஆல்சோ டிவைட். ஓகே, ஓகே, ஸோ டிவைட் ஆகும்போது சேம் குளோனில் உங்களுக்கு இன்னொரு ஆர்கனிசம் யூ வில் கெட். ஓகே, திஸ் இஸ் கால்ட் ஜீன் குளோனிங். ஸோ வாட் ஆர் தி பேசிக் ஸ்டெப்ஸ் இன் ஜீன் குளோனிங்? So this I will continue in next class. Okay, gene cloning. Okay, thank you.